ஹலோ கைஸ், இந்த மழையில் எங்கே தொப்பக்கட்டையாக நினச்சிட்டு போயிட்டு வரேன்னு பார்க்குறீங்களா? நாளைக்கு நமக்கு 5:45 மார்னிங் வந்து பிரைடல் இருக்குது. ஸோ ஜுவல் செட் அப்புறமேட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து 8:30 ஆகிடுச்சு. இன்னும் ஹாஃப் அன் அவரில் எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், மழை வெயிட் பண்ணட்டும்ட்டு, சாரி மழை விடணும்ன்ட்டு, பட்டு மழை வந்து விடுற மாதிரி தெரியல. ஸோ கடைக்கடைன்னு போயிட்டு ஜுவல் செட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்தேன். வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தப்பக்கட்டையாக நினச்சாச்சு. இப்போ நமக்கு டபுள் வேலை. ஸோ எல்லாத்தையுமே வந்து எண்ணெய் காய வைக்கணும், பார்லரில் ஃபுல்லாக ஈரமாக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே காய வைக்கணும். தென் மார்னிங்க்கு தேவையான எல்லா திங்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். முதல்ல எண்ணெய் காய வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆடி முடிஞ்சு ஆவணியில் நமக்கு கிடைக்கிற முதல் பிரைடல். ஸோ நம்மளை ரொம்ப ட்ரெஸ் பண்ணி வந்திருக்காங்க, நிறைய பார்லரில் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அவங்களுக்கு செட் ஆகலை. ஸோ என்னோடய இன்ஸ்டா பேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஐப்ரோ கிளைண்ட் ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு இவங்க கிடச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஜுவல் செட் தான் இது. உங்களுக்கு யாருக்காவது ஜுவல் வந்து ரெண்டலுக்கு நீர் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து எங்கிட்ட ரெண்டல் கேட்கலாம். இது வந்து ஏடி ஸ்டோன் செட். ஸோ இந்த செட்டை நம்ம நைட்டே ப்ரிப்பேர் பண்ணால் தான் மார்னிங் 5:45 நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்க முடியும். ஏன்னா கடைங்க எல்லாம் 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நாளைக்கான பிரைடலுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. டைமும் பார்த்தீங்கன்னா 9:10 ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நான் லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு கடையை லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.